டேங்க்லயும் தண்ணி காலி, கரண்ட் இல்ல. பட் வாங்கி வச்சிருந்த டேங்கும் கேனும் முடியுது, சமைக்கிறதுக்கு தண்ணி இல்ல. பிஸ்கட்ஸே சாப்பிட்டு நாங்க சாப்பிட்டு போவோம், எல்டர் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் புரியுது. நைட்டா 8 மணி ஆகுது, 9 மணி ஆகுது, 10 மணி ஆகுது, 11 மணிக்கு கால் பண்றாங்க, வந்துட்டாங்களா, ஹெல்ப் கிடைச்சதா இல்ல? ஆனா அப்பவும் நான் சொல்றேன், இதுக்கப்புறம் நீங்க வந்தாலும் உங்களுக்கு சிரமம். எப்படி நீங்க ஃபைன் பண்ணி வருவீங்கன்னு தெரியல, என்னால லொகேஷன் ட்ராக் பண்ண முடியல. சரி ஓகேங்க, நாங்க நைட்டு எப்படியோ நேபர் வீட்டுல இருந்து ரோப் வழியா ஏதோ ஒன்னு சமாளிச்சிட்டோம், நீங்க காலையில வந்துருங்கன்னு நான் சொல்றேன். இல்ல எங்களை காப்பாத்தி ஆகணும் நான் வாங்கன்னு சொல்லல. அப்போ இப்படி இருக்கிறப்ப எது என்ன பேச வைக்குது இங்க, எது எனக்கு வழியை கொடுக்குதுன்னா, எங்க கேஸ்டலுக்குள்ளேயே தேர் இஸ் எ ஹையர் அபிஷியல், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தம், பிரைவேட்டா ஒரு போட்டு வந்து அவங்கள மட்டும் கூட்டிட்டு போகுதுங்க. இதுக்கும் தே குட் ஹவ் ஆஸ்க்டு எனி ஒன் பர்சன் ஃப்ரம் நியர்பைல. சரி ஓகே, அவங்க கூப்பிட வேணாம், அந்த போட்டுக்காரங்க கூப்பிட்டுருக்கலாம்ல. வரவே முடியல, அங்க ஒண்ணுமே பண்ண முடியலன்னா பரவாயில்லங்க, அவங்களால மட்டும் எப்படிங்க முடியுது? அப்ப இங்க பணம் இல்லாதவன் பதவி இல்லாதவன் என்னங்க பண்ணுவான்? இந்த சினிமாலாம் கேக்குற அதே கேள்விதான் கேக்குறேன். நான் பாதிக்கப்படுற வரைக்கும் எனக்கு புரியல, எனக்கு சில கேள்விகள் எல்லாம் புரியல, இப்பதான் புரியுது, அதோட வழி புரியுதுங்க. அப்ப அவங்க என்னங்க பண்ணுவாங்க, நாங்க என்னங்க பண்ணுவோம்? ட்விட்டர்லாம் கத்துறோம், எங்க ஒருத்தரை கூட்டிட்டு போங்க, இல்ல ஃபுட்டாவது கொண்டு வாங்க, வாட்டர் கொடுத்துட்டு போங்கன்னா, இல்ல போட்டு அவங்க கூட்டு போவந்திருக்குன்னு பர்டிகுலர் ஒரு ஃபேமிலி மட்டும் கூட்டிட்டு போறீங்க. சரி ஓகே, அவங்க சேஃபா இருக்கட்டும், சந்தோஷம். லிட்டரலா அடுத்த நாள் எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கல. எங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கோகுல் ஜெரால்டுன்னு ரெண்டு பேரு, லிட்டரலா அவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு போக இருக்கிற போட்டை சண்டை போட்டு அண்ணா எப்படியாச்சும் போடுங்கன்னு கொண்டு வந்து எல்டர் பீப்புளை ஃபர்ஸ்ட் நாங்க அனுப்பிச்சு வச்சுட்டு, அத்தனை ஸ்னேக்ஸுங்க எங்க வீட்டுக்கு கீழே, அத்தனை பாம்பு இன்செக்ட்ஸ், டேஞ்சரஸ் இன்செக்ட்ஸ் எல்லாமே போகுது. வேற வழியில ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்க இறங்குறோம், இது வரைக்கும் தண்ணிங்க ஃபுல் டிரைனேஜ் 2 கிலோமீட்டர். ஓகே, நாங்க அந்த சாக்ரிஃபைஸ் பண்ற எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, எல்லாத்தையும் கொண்டு போறோம், திருப்பி வர்றோம், எங்க நெய்பர்ஸ் எல்லாத்தையும் இது பண்றோம், யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதை கொண்டு வர அரேஞ்ச் பண்றோம். அதுக்கப்புறம் வராங்க எல்லாரும், மெயின் ரோட்ல நிக்கிறாங்க, வலிக்கிறது. நீ காசு இருக்கிறவங்கிட்டையும் அதை பிரைவேட்டா போட்டை இது பண்றவனுக்கும் நீ ஓகே டன். வெளியே அத்தனை போலீஸ்மேன் நிக்கிறீங்க, அப்ப கூட நான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நாங்க வந்துட்டோம், சரி ஃபைன், இதுக்கப்புறம் பொழப்ப பாப்போம்னு வந்தாச்சு. அங்க நின்றுட்டு இருக்கும்போது எங்களோட நெய்பர் ரெண்டு பேருங்க, ஒரு லேடி, அவங்க அம்மா பொண்ணு, அவங்களுக்கு லிட்டரலா வேற யாரும் கிடையாது, அவங்க பிரதர் வேற ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த தாத்தா, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, நடக்க முடியாது, அவரை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்து இந்த அம்மா ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க. அவங்களை அந்த பொண்ணு பாத்துட்டு இருக்கு, நாங்க பின்னாடி நடந்து வரோம், 2 கிலோமீட்டர் நாங்க தண்ணிலேயே நடந்து வரோம். ரீச் பண்றதுக்குள்ள ரெஸ்கியூ ஆளுங்க அவரை எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. அவரால் சரியா கைட் பண்ண முடியாது, பேச முடியாது, நடக்க முடியாது, எங்க விட்டுட்டாங்க. இப்ப அந்த ஜஸ்ட் இமேஜின் அந்த சிச்சுவேஷன்ல நாங்க என்னங்க பண்ண முடியும்? ஒவ்வொரு வீடா போய் தேடுறோம், யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. அத்தனை போலீஸ் பண்ணிக்கிறாங்க, போய் கேட்டா ரொம்ப கூலா, நான் ஒண்ணு இல்ல, எங்கேயாவது போயிருப்பாங்க, கேம்புக்கு போயிருப்பாங்க, எங்கேயாவது கூட்டு போயிருப்பாங்க, இங்கதான் இருப்பாங்க, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம்ன்றாங்க. யாரு ஹெல்ப் பண்ணுவா? கூட வரலாம் நாங்க தேட, யாருமே இல்ல. அவருக்கு கேட்டா அவரை கை காமிக்கிறாரு, இவரை கேட்டா இவரை கை காமிக்கிறாரு. லிட்டரலா அந்த முடிச்சு ஒரு மெயின் ரோட்ல 500 மீட்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பொண்ணு நானும் நடந்து ஃபைனலா அவரை நான் கண்டுபிடிக்கிறேங்க. ஒரு கடையில உட்காந்துட்டு இருக்காரு, அத்தனை போலீஸ் பண்ணின்னு நியூஸ் சேனலுக்கு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது பண்ண களத்துல இறங்கி வேலை பாக்கறதெல்லாம் இங்க வேற, சரிங்களா? நான் அவங்களெல்லாம் எதுவும் சொல்லல, இவங்க லிட்டரா நிக்கிறாங்க, காலில தண்ணி கூட நனையலங்க. அங்க நின்று வர்றவங்களாம் இப்படி போங்க, அப்படி போங்க, இது பண்ணுங்க, கைட் பண்றதுதான் உங்க வேலையா? எங்க உள்ள இறங்கி உங்களை நனைஞ்சு நாங்க காப்பாத்த சொல்லல, வெளியே வந்தவரை காணுங்க, காப்பாத்துறது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றோம். சாப்பாடு தண்ணி 3 நாள் எவ்வளவு அலைய முடியும் யோசிச்சு பாருங்க. எக்ஸாஸ்ட் ஆயிருச்சு எங்களுக்கு, கூட யாருமே வரல. நாங்களே போய் திருப்பி அவரை ஃபைன் பண்ணி திருப்பி அந்த ஃபேமிலியை சேஃப் பண்ணிட்டு நான் நடு ரோட்ல உட்காந்துருக்கேன். எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கூட்டு போயிருவாங்க, நான் சேஃப் ஆயிருவேன். என்னோட எங்க அம்மா என்னோட ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க சேஃப் ஆயிருவாங்க. சுத்தி இருக்கிற நிலமை, எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நாங்க எங்க காலையில் இருக்கிற கூப்பிட்டு வந்துட்டோம், அதுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குங்க, இவங்களெல்லாம் அங்கேயும் ஆள் இருக்காங்க, அங்க போங்க போங்க இருங்க, ஒவ்வொருத்தரா தான் போக முடியும். சாமி உங்களோட கஷ்டம் எங்களுக்கு புரியுது, உங்களுக்கு மேன் பவர் இல்ல, அந்த ரிசோர்ஸ் இல்லனா அது அரேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு அடுத்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வர்றதுக்குள்ள கொஞ்சம் அதை பாருங்க. நீங்க எல்லாம் ரோடு கிளியர் ஆயிடுச்சு, நீங்க காப்பாத்தின ஏரியா எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, அப்படின்னா எல்லாம் கிளியர் நீங்க அர்த்தம் இல்ல. எங்களை மாதிரி எங்க செத்துட்டு இருக்கோம், அவங்களெல்லாம் ஏதாவது பண்றதுக்கு அடுத்த நீங்க வர்றதுக்கு முன்னாடியாவது டூ சம்திங். நான் உங்களை குறை சொல்ல, எஸ் யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப், பத்தலங்க, அதை தாண்டி நடக்குது இல்லைங்களா? இப்ப நீங்க யாருமே ரீச் பண்ண முடியல, அங்க யாருமே வர முடியலங்க, கஷ்டப்பட்டுதான் எல்லா ஃபேமிலியும் காப்பாத்துறான்னு பிரச்சனை இல்ல, அங்க பதவியில இருக்கிறவனுக்கு மட்டும் வந்து கூட்டு போறீங்களே, ஹையர் அபிஷியல்ஸ் மட்டும் வந்து கூட்டு போறீங்களே.
அப்ப அவங்களுக்கு உயிரே நாங்களா? எல்லாத்தையும் இந்த மாதிரி நேரத்துல ஒழுங்கா ட்ரீட் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. எல்லாருக்கும் இங்க உயிர் தாங்க. இப்ப பணத்தையும் பதவியும் சம்பாதிச்சுட்டு நான் இருக்கிறவனெல்லாம் நான் வந்து இது பண்ணலாமா? நான் அதெல்லாம் உட்கார்ந்து நான் மட்டும் அனுபவிச்சுக்கலாமா? பத்தலங்க, நீங்க அனுப்பிச்ச மூணு போட்டலாம் பத்தல, நீங்க அனுப்பிச்ச பத்து பேர் பத்தல. அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னு பாருங்க. இல்ல பண்ண முடியாது, இப்படிதான் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க சோறு தண்ணி இல்லாம தான் இருக்கணும். இதுதான் நிலமன்னா இருக்கோங்க. சுத்தி நீங்க யாரு வர வேணா, நாங்களே எங்களை பாத்துக்கிறோம். அதை தாங்க பண்ண முடியும். பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், நீங்க நம்மளே திருப்பி நம்மள நெய்பர்ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ மனசு வச்சு காப்பாத்துறதா உண்டு. இங்க சுயநலமா வேலை பார்த்தா வேலை இல்ல. நானும் உங்களோட ஒருத்தன் தான், அதே சுயநலவாதி. என் குடும்பம் மட்டும் இருந்து வந்தான். ஆனா இந்த ரெண்டு மூணு நாள்ல வேற வழியே இல்லைங்க. நம்ம இறங்கி நம்மளை நாமளே காப்பாத்தி நம்மள சுத்தி இருக்கணும் காப்பாத்தினதான் உண்டு.